வடகிழக்கு மாநிலங்களில் புதிய ரயில்வே தடங்களை அமைக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் 28,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாகாலாந்து மாநிலம் கோஹிமா அருகிலுள்ள கிசாமா கிராமத்தில் நடந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எனப்படும் இருவாச்சி பறவை விழாவில் திங்களன்று கலந்து கொண்டார். டிசம்பர் 1 நாகாலாந்து மாநிலம் உருவான நாள் என்பதால் நாகாலாந்து பாரம்பரிய உடையுடன் விழாவில் மோடி பங்கேற்றார். நாகாலாந்து மாநிலத்துக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதை சுட்டிக்காட்டினார். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு சாலை, ரயில், விமான போக்குவரத்து முக்கியம் என குறிப்பிட்ட மோடி, வடகிழக்கு மாநிலங்களில் புதிய ரயில்வே தடங்களை அமைக்க 28,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கும் என்றார். நாகாலாந்து உள்ளிட்ட 6 வடகிழக்கு மாநிலங்களின் மின் கட்டமைப்பை மேம்படுத்த 5,000 கோடி ரூபாய் நிதிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய மோடி, வடகிழக்கு மாநிலங்களில் 24 மணி நேரமும் மின் விநியோகம் ஏற்படுத்துவதுதான் தனது இலக்கு என்றார். 2G தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த 5,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும் மோடி அறிவித்தார். மணிப்பூரில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது, வடகிழக்கு மாநிலங்களில் 6 புதிய விவசாய கல்லூரிகள் அமைப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் பிரதமர் மோடி வெளியிட்டார்.